ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம நாலேஜை எப்படி ஃப்ரேம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு மெஷினுக்கு தேவையான அத்தனை நாலேஜையும் டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ரேம்ஸில் ரெண்டு மெயின் பார்ட் இருக்குது, ஒன்று ஸ்லாட், இன்னொன்று ஃபில்லர்ஸ். இந்த ஸ்லாட்லேயும் ஃபில்லர்லேயும் தான் ஒரு ஆப்ஜெக்டை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஃப்ரேமோட த்ரீ காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நேம், அதுக்கப்புறமா ஸ்லாட். ஸ்லாட்டுங்கிறது என்டிட்டிஸ். ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்சனோட நேம், ஏஜ், ஹைட், வெயிட் இதெல்லாம் தான் ஸ்லாட். அதுக்கப்புறமா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். அந்த பர்சனோட நேம் என்ன, ஏஜ் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் ஆட்ரிபியூட்ஸ் அல்லது ஃபில்லர்ஸ். இதை வந்து நம்ம ஸ்லாட் அண்ட் ஃபில்லர் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர். இதில் புக் அப்படிங்கிறது ஃப்ரேமோட நேம். இந்த ஸ்லாட் என்னெல்லாம் அப்படின்னா அந்த புக்கோட நேம், ஆத்தர், இயர், ப்ரைஸ், இதோட வேல்யூஸ் எல்லாம் தான் ஃபில்லர். அடுத்ததாக ஃபேசட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணிட்டு வரும்போது சில வேல்யூஸுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் அல்லது கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதைத்தான் நம்ம ஃபேசட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி இல்லைன்னா வேல்யூ. வேல்யூ அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்சனோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வேல்யூ. அதுக்கப்புறமா டிஃபால்ட், சில வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், இதை வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்ததாக ரேஞ்ச். இப்போ ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். அதுக்கப்புறமா ப்ரொசீஜரல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது, இஃப் நீடட், இஃப் டெலீட்டட், இஃப் ஆடட். இஃப் நீடட் அப்படிங்கிறது சில வேல்யூஸ் வந்து தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரேம்ஸ்க்கு. இதில் மெயின் கிளாஸ் வந்து யூனிவர்சிட்டி. இதில் என்னென்ன ஸ்லாட்லாம் இருக்குது, நேம், கோர்சஸ், டிபார்ட்மெண்ட், இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சப் கிளாஸ் இருக்குது, ஃபேக்கல்ட்டி, அப்புறமா ஸ்டூடெண்ட். ஃபேக்கல்ட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, ஸ்டூடெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி. இந்த ஃபேக்கல்ட்டியில் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க, டிஃபால்ட் போஸ்ட் கிராஜுவேட். கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அதனால் இதில் டிஃபால்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏஜ் வந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும், அதனால ரேஞ்ச் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் டிஃபால்ட் இந்தியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் வந்து இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். அப்புறமா ஜான்ங்கிறது ஃபேக்கல்ட்டியோட சப் கிளாஸ். ஜான் இஸ் அ ஃபேக்கல்ட்டி. அப்புறமா பீட்டருங்கிறது ஸ்டூடெண்ட்டோட சப் கிளாஸ். பீட்டர் இஸ் அ ஸ்டூடெண்ட். இதில் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் நீடட் சப்ட்ராக்ட் கரண்ட் கமா டிஓபி அப்படின்னா தேவைப்படும் போது இந்த ஏஜை அவங்க கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க. இதை வச்சு அந்த கரண்ட் இயர்லேருந்து இயர் ஆஃப் பர்த்தை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது தேவைப்படும் போது இந்த வேல்யூ வந்து யூஸ் ஆகிக்கிடும். இப்போ இதோட கோடிங் பார்க்கலாம். இதை எப்படி ப்ரொலாகில் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட நேம் வந்து யூனிவர்சிட்டி, அதை ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்லாட், ஸ்லாட்டை நேம், அப்புறம் விதின் பிரேசஸ் அதோட வேல்யூஸ் எழுதணும். இதே மாதிரி கோர்சஸ், விதின் ப்ராக்கெட் அதோட வேல்யூஸ், அப்புறமா டிபார்ட்மெண்ட், விதின் ப்ராக்கெட் அதோட வேல்யூஸ். அதுக்கடுத்து அதோட சப் கிளாஸ் எழுதியிருக்காங்க ஃப்ரேம் ஆஃப். அப்புறம் ஃபேக்கல்ட்டி, ஃபேக்கல்ட்டிங்கிறது ஃப்ரேமோட நேம், அ பார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி. அப்புறமா குவாலிஃபிகேஷன், அதில் டிஃபால்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதனால டிஃபால்ட் கமா போஸ்ட் கிராஜுவேட். அப்புறமா அடுத்தது ஏஜ், ஏஜுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட், ரேஞ்ச் 23 to 60. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கோடிங் வந்து எழுதலாம். இந்த வீடியோவில் நம்ம நாலேஜை எப்படி ஃப்ரேம்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.